காங்கிரஸ் அல்லாத மத்திய ஆட்சி அமையும் நேரம் வந்துவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு ஞாயிறன்று நேரில் வருகை தந்த முதல்வர் ஜெயலலிதா தனது சார்பில் 13 கிலோ தங்க கவசம் அணிவித்தார். நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாள் நடராஜன் ஜெயலலிதாவை வரவேற்று நினைவு பரிசு வழங்கினார். கவசம் அணிவிக்கப்பட்டதும் தேவர் சிலைக்கு முதல்வர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவருக்கு புகழாரம் சூட்டினார். காங்கிரஸ் அல்லாத மத்திய ஆட்சி எனும் கொள்கையை வென்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்றும் ஜெயலலிதா பேசினார். வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் என்று முழங்கியவர் தேவர் திருமகனார் அவர்கள். தேவர் திருமகனார் அவர்களின் பொன்மொழிகள் இக்காலத்திற்கும் பொருத்தமாக உள்ளன. ஆன்மீகம், தேசியம், பொது உடைமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஆகியவை இவருடைய முக்கிய கொள்கைகளாக இருந்தன. இந்த கொள்கைகளைத்தான் நாங்களும் பின்பற்றி வருகிறோம். உங்கள் ஆதரவுடன் தேவர் திருமகனாரின் கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கான காலம் கனிந்துவிட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த முதல்வர் ஜெயலலிதா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பசும்பொன் வருகை தந்தார். முதல்வரின் வருகையை முன்னிட்டு ஏராளமான கட்சி தொண்டர்கள் வந்திருந்தனர்.